மாற்றானுடைய மனைவியை கற்பழித்து சாபம் பெற்று ஆணுறுப்பு அருந்து விழுந்த ஒரு அயோக்கிய கடவுள் சிவன் என்று சொல்வது நாத்திகர்களா ஆத்திகர்களா? ஒரு குழந்தை இல்லாத மன்னன் தன் மனைவியை இந்த யாகம் நடத்துகின்ற இடத்திற்கு அழைத்து செல்வார். அந்த யாகம் நடைபெறுகின்ற இடத்திலே ஒரு நல்ல பொலிவான வாலிபமான குதிரை அங்கு கிடத்தப்பெற்றிருக்கும். குதிரைக்கு பக்கத்திலே படுத்த அந்த அரசி என்ன வேண்டுகோள் விடுக்கிறாள் என்று சொன்னால், என்னுடைய வயிற்றிலே கருவை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படித்த ஏ குதிரையே. அரசி சொல்லி முடித்த உடனே அந்த குதிரையையும் அரசியையும் என்ன செய்வார்கள்? உடலுறவு காலத்திலே என் மனைவியிடம் நான் எப்படி உடலுறவு கொள்வேனோ அதே போல் எனக்கு பதிலாக என் மனைவியிடம். உத்தரகாமேசி யாகம் செய்து ராமன் பிறந்தான் என்றால் ராமன். அன்பார்ந்த தமிழ் மக்களே, இன்றைக்கு மதவாத பிஜேபி ஆட்சி மத்தியிலே வந்ததிலிருந்து மதவாத சக்திகள் தங்களுடைய மனம் போன போக்கிலெல்லாம் உண்மைக்கு மாறான பல கருத்துக்களை பரப்பி நேர்மையானவர்கள், பகுத்தறிவாளர்கள், மனிதநேய பற்றுடையவர்களையெல்லாம் புண்படுத்துவதோடு அவர்களை கேவலப்படுத்தி அடக்கி ஒடுக்க நினைக்கின்ற சூழலில் தற்பொழுது ராமர் பிரச்சனை என்பது பரவலாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் மதவாதிகள் சாட்டுகின்ற குற்றச்சாட்டு ராமரை நாத்திகர்கள், அதுவும் குறிப்பாக பெரியாரிஸ்டுகள் அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து தங்களுடைய எதிர்கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கடவுளை அசிங்கப்படுத்துவது யார், கேவலப்படுத்துவது யார் என்று சொன்னால், மதவாதிகளும் அந்த கடவுளை நம்பி சாஸ்திரங்களை மற்றைய ஸ்மிருதிகளையெல்லாம் எழுதினார்களே அவர்கள்தான் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிவனை கேவலப்படுத்துவது யார் என்று சொன்னால் சிவபுராணம் எழுதியவன்தான். விஷ்ணுவை கேவலப்படுத்துவது யார் என்று சொன்னால் பக்தர்கள்தான். இதையெல்லாம் பல நேரங்களிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சிவபெருமான் தாருகாவனத்திற்கு சென்று ரிஷி பத்தினிகளையெல்லாம் கற்பழிக்கின்ற பொழுது ரிஷிகளினுடைய சாபத்தை ஏற்று தன்னுடைய ஆணுறுப்பு அருந்து கீழே விழ அதை பார்வதி சென்று தாங்கினாள். அதுதான் சிவலிங்கம், அதைத்தான் நாம் வழிபடுகிறோம் என்று கதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மாற்றானுடைய மனைவியை கற்பழித்து சாபம் பெற்று ஆணுறுப்பு அருந்து விழுந்த ஒரு அயோக்கிய கடவுள் சிவன் என்று சொல்வது நாத்திகர்களா ஆத்திகர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக கடவுளை கொச்சப்படுத்துவதும் கடவுள் சார்ந்த செய்திகளை அசிங்கப்படுத்துவதும் பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அவர்கள்தானே தவிர நாத்திகர்கள் அல்ல. நாத்திகர்கள் எப்பவும் அறிவுபூர்வமாக நாணயமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சாஸ்திர புராணங்களிலிருந்து இது நியாயமா, அறிவுக்கு உகந்ததா, இது இன்றைய அறிவியல் உலகுக்கு ஏற்புடையதா என்று நாணயமாக, அறிவு நாணயமாகத்தான் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்பொழுது ராமர் பிரச்சனை பரவலாக பேசப்படுகின்ற பொழுது ராமரை கடவுளாக சித்தரித்து, அதுவும் இந்திய நாட்டுக்கு அவர்தான் ஒரே கடவுள், மற்ற கடவுள்களையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இந்தியாவுக்கு ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே மொழி என்று கொண்டு வருகின்ற வேளையிலே ஒரே மொழி சமஸ்கிருதம், ஒரே நாடுனா இந்திய நாடு, இந்து நாடு, ஒரே கடவுள் என்று சொன்னால் ராமர் என்று நிலைநாட்ட விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் கடவுளாக கற்பித்து சொல்லக்கூடிய ராமர் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் தகுதிக்கு யோகியதை உடையவனா என்பதை நம் கருத்தில் அல்ல, அவர்கள் சொல்லுகின்ற கருத்தின்படியே நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி வினா எழுப்ப நான் ஆசைப்படுகின்றேன். அந்த இராமாயணத்திலே ராமன் எப்படி பிறந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது, ராமன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அதன் மூலம் பிறந்தான் என்று இராமாயணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு அரசன் குழந்தை இல்லாமல் போவானேயானால் அவன் மனைவி வயிற்றிலே கரு உருவாவதற்கு அவனால் சக்தி இல்லாத சூழ்நிலையில்
அந்த மனைவி கருதரிக்க மேற்கொள்ளுகின்ற ஒரு சடங்கு, ஒரு யாகம் நடத்தப்படுகிறது. அதாவது குழந்தை பெற தகுதியற்ற மன்னன் அவனுடைய மனைவி வயிற்றிலே கரு உருவாவதற்கு செய்யப்படுகின்ற யாகம்தான் புத்திர காமேஷ்டி யாகம். இப்போ நீங்கள் சொல்கிற போது உங்களுக்கு ஒரு கற்பனை வரும், அப்போ ஏதோ யாகம் பண்ணிட்டால் மனைவிக்கு கரு உண்டா வந்துடுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி அல்ல அதுக்கு பொருள். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் என்பதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஒரு குழந்தை இல்லாத மன்னன் தன் மனைவியை இந்த யாகம் நடத்துகின்ற இடத்திற்கு அழைத்து செல்வார். அந்த யாகம் நடைபெறுகின்ற இடத்திலே ஒரு நல்ல பொலிவான வாலிபமான குதிரை அங்கு கிடத்தப்பெற்றிருக்கும், தரையிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கும். அந்த குதிரையினுடைய அருகிலே இந்த குழந்தை இல்லாத அந்த அரசி செல்வாள். அவள் சென்று ஒரு மந்திரத்தை சொல்லுவாள். அந்த மந்திரம் என்ன அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். கணனாம் இத்வா கணபதிம் ஹவா மகே, நம்பர் ஒன்று. அடுத்து ரெண்டாவது அவள் சொல்லக்கூடியது, பிரியாணாம் த்வா பிரியாபதிம் ஹவாம் மகே, இது ரெண்டு. மூன்றாவதாக ஒரு மந்திரம் சொல்லுவாள், நதினாம் த்வா நிதிபதிம் ஹவாம் மகே. இந்த மூன்றையும் அவள் சொல்லிவிட்டு அந்த குதிரையை சுற்றி வருவாள். இப்போ அந்த குதிரையிட்ட இவன் என்ன சொன்ன, அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன? ஓ குதிரையே, விலங்கினங்களுக்கு தலைவனே, எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடியவனே, நான் உன்னை அழைக்கிறேன். அந்த பெண் குதிரையை பார்த்து அழைக்கிறான், உன்னை நான் அழைக்கிறேன், நீ எனது கணவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் இப்போ சொன்ன மந்திரத்தினுடைய பொருள். இந்த மூன்று வரியினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், குதிரைகள் விலங்குகளினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய குதிரையே, என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயாக, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு உன்னை நான் அழைக்கிறேன், நீ எனது கணவனாக இருந்து காரியமாற்றும்படி உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு அரசி குதிரையின் அருகே சென்று படுத்துக்கொள்வாள். அந்த படுத்து கிடக்கிற குதிரைக்கும் பக்கத்தில் இவளும் போய் படுத்துக்கொண்டு மீண்டும் அவள் சொல்லுகிறாள், ஓ குதிரையே, கற்பத்தை உண்டு பண்ணக்கூடிய உன்னுடைய வீரியத்தை, அதாவது உன் ஆண் உறுப்பை இழுத்து என்னுடைய பெண் உறுப்பிலே விட்டுக்கொள்வேன். அவ்வாறு நீ அந்த பெண் உறுப்பினுள் உன்னுடைய ஆண் உறுப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அப்போ குதிரைக்கு போய் பக்கத்திலே படுத்த அந்த அரசி என்ன வேண்டுகோள் விடுக்கிறாள் என்று சொன்னால், என்னுடைய வயிற்றிலே கருவை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படித்த ஏ குதிரையே, உன்னுடைய உறுப்பை எடுத்து நான் என்னுடைய உறுப்புக்குள் செருகிக்கொள்வேன், அதன்பின் நீ ஆற்ற வேண்டிய காரியத்தை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஆக மஜானி கற்பதம் மாத்வவ மாஜிஜ கற்பதம், இதுதான் அதுக்கு பொருள். இந்த ஸ்லோகத்துக்கு நான் சொன்னது தான் பொருள். இப்படி சொல்லிவிட்டு அந்த குதிரைக்கு வேண்டுகோளை வைத்துவிட்டு உடனே அரசி சொல்லி முடித்த உடனே அந்த குதிரையையும் அரசியையும் என்ன செய்வார்கள், ஒரு துணியை போட்டு மூடிவிடுவார்கள். அரசி குதிரையை சுற்றி வந்து அதற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து குதிரையின் பக்கத்திலே படுத்து கொண்டு, நீ உன் ஆண் உறுப்பை என்னுடைய பெண் உறுப்புக்குள் செலுத்தி என் கணவன் செய்கின்ற வேலையை நீ செய்வாயாக என்று சொல்லி அவள் முடித்தவுடனே அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு துணியால் அந்த குதிரையையும் இவளையும் மூடிவிடுவார்கள். இவ்வாறு துணியை போட்டு மூடிய பிறகு அந்த அரசி என்ன சொல்வாள் என்று சொன்னால், உன்னுடைய விந்துவை, அதாவது குதிரைகிட்ட இருக்கிற விந்து, விந்துவை தன்னுள் வைத்து கொண்டிருக்கிற குதிரையே, அதை நீ என்னுள் வை, என் கருப்பைக்குள் கொண்டு வந்து வை. இதுதான் ரெண்டாவது. மூணாவது வேண்டுகோள், அதாவது அந்த அரசி என்ன கேட்கிறாள் குதிரையை பார்த்து, உன் ஆண் உறுப்புக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த விந்தை என்னுடைய பெண்ணுறுப்பின் வழியாக என்னுடைய கருப்பைக்குள் செலுத்துவாயாக என்று இவள் கேட்டுக்கொள்கிறாள். அதுக்கு என்ன சமஸ்கிருத சுலோகம், இப்போ நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் சுலோகம் இருக்குது, அதுக்கு என்ன சமஸ்கிருத சுலோகம் இருக்குன்னா, வருஷா வாஜி ரேதோதா ரெதோ ததாது, இதுதான் அந்த மந்திரம்.
அதாவது உன்னுள் இருக்கக்கூடிய விந்தை என்னுள் செலுத்துவாயாக என்பது அதனுடைய பொருள். இவ்வாறு அரசி சொன்ன பிறகு, அந்த அரசி சொல்லி முடித்த பிறகு குதிரையினுடைய ஆண் உறுப்பை எடுத்து தன் பெண் உறுப்புக்குள் செருகிக் கொள்வாள். பிறகு அந்த அவ்வாறு அவளுடைய பெண் உறுப்புக்குள் செருகிக் கொண்ட பிறகு அரசன் அங்கு வருவான். அவன் குதிரையும் அரசியும் பறித்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று குதிரையை தொட்டு, குதிரையே, உடலுறவு காலத்திலே என் மனைவியிடம் நான் எப்படி உடலுறவு கொள்வேனோ அதேபோல் எனக்கு பதிலாக என் மனைவியிடம் நீ உடலுறவு கொள்வாயாக என்று குதிரைக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அரசன் குதிரைக்கு பக்கத்தில் போய் நின்று அதை தொட்டு, ஏ குதிரையே, உடலுறவு வேளையில் நான் எப்படி என் மனைவியிடம் புணருவேனோ அதேபோல் உன் உறுப்பை என் மனைவியின் உறுப்புக்குள் செலுத்தி நீ புணர்ந்து அந்த உடலுறவை மேற்கொள்வாயாக என்று பர்மிஷன் கொடுத்துட்டு எட்ட வந்துடுவான். குதிரையே, புணர்ச்சி வேளையில் என் மனைவியாகிய இவளிடத்தில் நான் என்ன காரியங்கள் செய்வேனோ அதை எனக்கு பதிலாக நீ செய்ய வேண்டும் என்பார். இதற்கு என்ன தெரியுங்களா அந்த சுலோகம்? உத்சக்தியா அவகுதம் தேஹி சமஜிம் சாராய இவ்ரஷன்யா இஸ்திரீணம் ஜீவபோஜன. இதுதான் அந்த சுலோகம். இப்படி அரசன் சொல்லிவிட்டு வந்த பிறகு குதிரை என்ன செய்யும் என்று சொன்னால், அரசன் செய்ய வேண்டிய பணியை இது செய்யும் பொருட்டு அந்த பெண்ணோடு அந்த குதிரை உடலுறவு கொள்ளும். இவ்வாறு உடலுறவு கொண்ட பிறகு அவள் கருதரித்து பிறப்பதுதான் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிறது என்பதற்கான சாஸ்திர ரீதியான, சாஸ்திரம் மட்டும் இல்லை வேத ரீதியான விளக்கம் வேதத்தில் இடம்பெறக்கூடிய விவரம். ரிக் யசூர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களிலே ஒன்றாகிய யசூர் வேதத்தில் தான் இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பற்றிய விவரங்கள் கூறப்பட்டுள்ளது. அந்த இவங்க தான் சொல்கிறது, உலகத்திலேயே உயர்ந்தது வேதம், அந்த வேதத்துக்கு ஒப்பானது உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்றுலாம் கதை விட்டுட்டுருக்கானுங்க பாருங்க. அந்த வேதத்தில் ஒன்று தான் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட கசமாலங்களினுடைய தொகுப்பு தான் இந்த வேதங்கள்லாம். அது ஒவ்வொன்றா நம்ம இன்னும் வரும்பொழுதெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைப்போம், அப்போல்லாம் நீங்கள் அவன் பார்க்கலாம் அது. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சடங்கின் மூலமாக ஒரு குதிரைக்கு பிறந்தவன்தான் ராமன் என்று சொல்லி இந்த ராமாயணம் சொல்லுகிறது. அப்போ உலகத்திலேயே இந்து மதத்துக்கு அடிப்படை எது என்றால் வேதங்கள். வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது புத்திரகாமேஷ்டி யாகம். அப்போ அதை யாரும் மறுக்க முடியாது, இது பொய், இது கட்டுக்கதை, இது எவனோ எழுதிக்கிட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம், இந்து மதத்தினுடைய ஜீவநாடியே வேதம். அந்த வேதமே சொல்லுது இதுதான் புத்திரகாமேஷ்டி யாகம்னு. ராமாயணம் சொல்லுது இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு தான் ராமன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ராமன் பிறந்தான் என்றால் ராமன் குதிரைக்கு பிறந்தான், அவன் மனிதனுக்கு பிறந்தவன் அல்ல. அவன் மனிதனாகவே இருக்க தகுதியற்றவனை கடவுளாக ஏற்று போற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்திலே நியாயம்? ஒரு விலங்குக்கும், அதாவது குறிப்பாக குதிரைக்கும், ஒரு மனித பெண்ணுக்கும் முன்னாடி குழந்தை பிறக்குமா என்றால் அது அறிவியல் ரீதியாக சாத்தியமில்லை. எந்த விதமாக அது உருபெற்று குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு அறவே கிடையாது. ஆனால் அப்படி குழந்தை பிறந்தது, அப்படிப்பட்ட யாகத்தின் மூலமாகத்தான் குழந்தை பிறந்தது, அப்படி குதிரைக்குத்தான் ராமன் பிறந்தான் என்ற ஒரு கதை சொல்லுவதிலிருந்தே நமக்கு என்ன ஒரு பேருண்மை கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் என்பதும் பொய், ராமனும் பொய், ராமாயணமும் பொய், எல்லாமே கற்பனை. கற்பனையை நம் மீது செலுத்தி கடவுள் ஆதிக்கத்தை நம் மீது திணித்து நம்மை அவர்கள் அடக்கியால பார்க்கிறார்கள் என்பதே உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து நாம் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் ஆரிய சூழ்ச்சியிலிருந்து மீண்டு நாம் மனிதனாக, மனிதநேயமுள்ள மனிதனாக, எல்லா மனிதனையும் சக மனிதனாக நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வோம்.